அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இனியவை 40 பாஸ்கா காலத்தில் 40 இனிய இறைமொழிகள் என்னும் தொடரில் இன்று இறைவன் தரும் உணவு இனியது என்னும் தலைப்பில் ஒரே ஒரு இறைமொழியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சில பங்குகளில் நற்கண்ணை ஆசிரியின் போது நற்கண்ணை ஆசிரியருக்கு முன்பாக ஒரு பல்லவியை நாம் பாடுகின்றோம். வானிலிருந்து அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் அதுவே. அது சாலமோனி ஞான நூல் 16:20 இறைமொழி. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீரும் மக்களுக்கு வானதூதரின் உணவை அளித்தீர், எல்லா இனிமையும் பல்சுமையும் கொண்ட உணவை, அவர்களது உழைப்பு இல்லாமலே படைக்கப்பட்ட உணவை வானத்திலிருந்து அவர்களுக்கு அளித்தீர். நீர் அளித்த உணவூட்டம் உன் பிள்ளைகள் பால் நீர் கொண்டிருந்த இனிய உறவை காட்டியது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் கடவுள் கொடுத்த மன்னா என்னும் உணவு மிகவும் இனிமையானது. அந்த உணவு உண்போரின் சுவை உணர்வுக்கு ஏற்றவாறு மாறி அவரவர் விரும்பிய சுவையை தந்தது. அது பழைய மன்னா. புதிய மன்னாவாக இயேசு தமது உடலையே நற்கருணையாக நமக்கு தருகின்றார். அந்த உணவு இனிய உணவு. அந்த உணவை உண்பவர்களுடைய வாழ்வு இனிமையாக மாறுகிறது. நாம் வலிமை பெறுகிறோம், ஆற்றல் பெறுகிறோம், நம் வாழ்வு இனிமையானதாக இறைவனுடைய ஆசி பெற்றதாக மாறுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, வானதூதரின் விருந்தாக புதிய மன்னாவான நற்கருணையை நாம் இனிய உணவாக மகிழ்வுடன் ஏற்று பெற்றுக்கொள்வோமாக. பெற்றுக்கொண்ட நற்கருணைக்கு ஏற்றவாறு இனிய வாழ்வை வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி புரிந்தார்கள்.